அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. பல இடங்களில் சோசியல் ஒர்க்கர், சோசியல் ஒர்க்கருங்கிற வார்த்தை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வார்த்தையினுடைய உண்மை பின்புலம் தான் என்ன? அதாவது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கணித ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்காரு, ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மொழி ஆசிரியர் இருக்கிறாரு, விளையாட்டு ஆசிரியர் இருக்காருன்னா இவர்கள் அந்த மாணவர்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த ஆசிரியர் அங்கே இருக்கிறார். ஆமாம். அப்போ ஆசிரியர் நீங்கள் நியமிக்கணும். நீங்கள் நியமிச்சிட்டிங்கன்னா விளையாட்டு டீச்சர் விளையாட்டை பார்த்துக்க போகிறார், மொழி ஆசிரியர் மொழி, இசை ஆசிரியர் இசை ஆசிரியர் பார்த்துக்க போகிறாரு. அப்போ நீங்கள் ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்து இதை பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? டீச்சர் இருக்க மாட்டார்னு சொல்ல வர்றீங்களா? அல்லது நான் நியமிக்க போகிற டீச்சருக்கு அந்த திறன் இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொறுப்பேற்க வேண்டியது யார்? ஒரு சோசியல் ஒர்க்கர் வந்துட்டு போயிடுவார். அவர் ஏதோ ஒரு தவறு செய்தாரா பொறுப்பு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அவர் வந்து தானாக தானே வர்றாரு, தன்னார்வத்தில் தானே வர்றாரு, அவருக்கு ஒன்று வேறு எதுவும் கமிட்மெண்ட் கிடையாது. அப்போது ஒரு டீச்சர் ரெகுலர் அப்பாயிண்ட் ஆகிருந்தால் அவங்க அக்கௌண்டபிள் இருக்குது. ஒரு தன்னார்வமாக வர்றவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா? அப்போது எந்த வகையில் நீங்கள் இந்த சோசியல் ஒர்க்கர்ன்ற விஷயத்தை கொண்டு வர்றீங்க? இந்த சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு கருத்தோட்டத்தில் வருவீங்க, நான் ஒரு கருத்தோட்டத்தில் வருவேன், என் கருத்தை நான் பேச பார்ப்பேன், உங்கள் கருத்தை நீங்கள் பேச பார்ப்பீங்க, அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். அப்போ கவர்மெண்ட் வந்து இல்லை நான் ஃபில்டர் பண்ணிடுவேன்ல, உங்கள் கருத்தெல்லாம் நீ பேச முடியாது, இல்லை நான் சொல்கிற கருத்தை தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஒற்றை கருத்தை திரிப்பதற்காக இந்த சோசியல் ஒர்க்கர் வராரா? அப்போ ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறீங்களா? எல்லாருக்கிட்டே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இப்போவே தமிழ்நாடு அட்டைப்படத்தில் என்ன ஆயிடுச்சு? தமிழ்நாடு அரசனுடைய அட்டைப்படத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு எங்கேயாவது முண்டாசு காவியில் இருந்திருக்கா? சுப்பிரமணிய பாரதி கட்ட முண்டாசு வந்து வெள்ளை, ஆனால் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துடைய அட்டைப்படத்தில் சுப்பிரமணிய பாரதியினுடைய முண்டாசு வந்து அவர் தலையில் கட்டக்கூடிய அந்த துணி காவி நிறத்தில் இருக்கிறது. சோஷியல் ஒர்க்கர் பின்னாடியே வேற ஏதோ இருக்கு, என்ன இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து நமக்கு உருவாகுது இல்லைங்களா? வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். எதுக்கு வெள்ளையாட போட்டார் வள்ளலார்? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள்லாம் எரிக்க தான் செய்வாங்க, புதைக்க மாட்டாங்க. ஆனால் வள்ளலார் என்ன செய்தார்? புதைக்கணும்னு சொன்னார். சுற்றுச்சூழலை பாதிக்கும், எரிச்சினா சுற்றுச்சூழலை பாதிக்கும். அது வந்து அப்போவே பேசியிருக்காரு உலக வெப்பமடைதல் பற்றி. எனவே அதை புதைச்சிரு, இப்போ மண்ணோடு வந்து மண்ணில் வந்தது மண்ணோடு போகட்டும், இயற்கையோடு போகட்டும் என்று பேசிய ஒரு வள்ளலார். அதான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாரதிக்கு போயிட்டு நீங்கள் ஸோ இது போல் என்ன நடக்கும் அப்படின்றது நம்மால் வந்து தெளிவாக சொல்லலை. எடுகேஷன் இஸ் அ செக்குலர் ஆக்டிவிட்டி. எடுகேஷன் இஸ் அ செக்குலர் ஆக்டிவிட்டி. மதச்சார்பற்றது. மதச்சார்பற்றது. அது மதச்சார்பு இருக்கிற நாட்டில் கூட, ஒரு நாடு மதச்சார்பு இருக்கிற நாடாக இருக்கலாம், இருந்தாலும் அந்த நாட்டினுடைய பள்ளிக்கூடத்துக்குள்ளே, அந்த நாட்டினுடைய கல்லூரிக்குள்ளே, எந்த நாட்டில் வேணாலும் கேட்டு பாருங்கள், எந்த நாட்டிலும் அந்த கல்லூரிக்குள்ள அந்த வகுப்பறைக்குள்ள பாடம் என்பது செக்குலர் தான். அங்கே நீங்கள் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம். அந்த நாட்டில் எதை புனித நூல் என்று அவர்கள் நம்புகிறார்களோ அந்த புனித நூலை பற்றி கூட நீங்கள் விவாதிக்கலாம். நான் வந்து சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா நான் அதை விவாதத்திற்குள்ளாக்கலாம். தியாலஜி ஸ்டூடெண்ட்டு விவாதத்துக்குள்ளாக்கலாம். அது எடுகேஷன் இஸ் அ செக்குலர் ஆக்டிவிட்டி. எனவே இங்கே வந்து நீங்கள் வேறு எந்த விதமான, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டீச்சர்ஸை கரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னா அதற்குண்டான உத்தரவாதம் இங்கே இல்லை. ஸ்டாண்டலோன் காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுன்றாங்க. அது எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு காலேஜ் இருக்கா? அப்படி தேவையில்லை. பிஎடுக்கும் தேவையில்லை. ஃபோர் இயர்ஸ் படிச்சுட்டு வரட்டோன்றாங்க. அது எப்படி ஃபோர் இயர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டா ஹீ பிகம்ஸ் எ வெரி குட் டீச்சரா? ஒருத்தர் வந்து சயின்ஸை ஆழமாக படிக்கிறார், ஒரு சயின்ஸில் ஒரு பிரிவு, கெமிஸ்ட்ரியோ வேதியியலோ இயற்பியலோ கணிதமோ ஏதோ ஒரு பாடத்தை ரொம்ப ஆழமாக படிக்கிறார். மொழி படிக்கலாம், வணிகவியல் படிக்கலாம், பொருளாதாரம் படிக்கலாம், வரலாறு படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம். அந்த பாடத்தில் ஒரு பட்டம் பெறுகிறார். எனவே அவருக்கு அந்த பாடத்தில் உண்டான ஆளுமை வந்து விடுகிறது. அந்த ஆளுமை பெற்றவர் பின் தான் ஒரு ஆசிரியராகணும்னு விரும்புகிறாரு. ஆசிரியர் கல்லூரிக்கு போகிறாரு. ஆசிரியராக இந்த பாடத்தை வகுப்பறையில் நான் எப்படி நடத்துவது, அதுதான் ஆசிரியர் கல்லூரி வேலை. ஆமாம். அப்போது அங்கே போயிட்டு அவர் ஒரு வருஷம் படிச்சுட்டு வர்றார். இப்போ அது ரெண்டு வருஷம் ஆக்கியிருக்கிறாங்க. அந்த பட்டம் பெற்று வர்றாரு. அப்போ அடிப்படை கல்வி தகுதி இருக்கவருக்கு, கல்வியல் தகுதி இருக்குது, அவர் டீச்சராக வர்றார். ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோர் இயர்ஸ் படிங்க, எடுக்கு பிஎட்னா பிஎட் வந்து ஃபோர் இயர்ஸ் படிங்க, ஸ்டாண்டர்ட் ஒன் காலேஜஸை மூடுங்க அப்படின்றார். இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இப்போ டிகிரி படிச்சிருக்காங்களே, பிஎட் படிச்சிருக்காங்களா, அவரோட நிலைமை என்ன? செகண்டரி கேட் படிச்சிருக்காங்க, டிப்ளமா இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்காங்களே, வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களோட நிலைமை என்ன? இந்த வருஷத்திலே 2020 அது மூடு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2020 படித்தவங்களுக்கு என்ன மாற்று என்ற மிகப்பெரிய கேள்வி வந்து எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய சமூகத்தில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 பெண் பிள்ளைகளை
கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கிறோம். பெண் பிள்ளைங்க கல்லூரி வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன? கல்லூரி வரைக்கும் கட்டணம் இல்லாமல் படிக்கலாம். நீங்கள் தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்கள் ஹையர் செகண்டரி வரைக்கும் ஒரு பைசா கூட கட்டுறதில்லை, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கல்லூரியில் கூட பெண்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள், அவங்களோட உரிமை, அவங்களுக்கு வந்து கட்டணத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதே போல் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களில் முதல் தலைமுறை, அவங்க வீட்டில் யாருமே பட்டதாரி கிடையாது, முதல் தலைமுறைனா 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க தொழிற்கல்லூரியை போய் படிக்கணும்னு சொன்னால். இது தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் மாணவர்கள் உயர்கல்விக்கு வர்றாங்க. ரொம்ப பெருமையாக நாமெல்லாம் சொல்கிறோம், என் வீட்டு பையன் கூட பட்டம் படிக்க போகிறான், இன்ஜினியரிங் படிக்க போகிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, ஹையர் செகண்டரி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆப்டிடியூடை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நீங்கள் எந்த பாடத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, எந்த கல்லூரிக்கு போனால் உங்களால் வந்து சிறப்பாக படிக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதணுமா? எல்லாருமே எழுதணும், எல்லாரும் எழுதணும். ஹையர் செகண்டரி முடிச்சுட்டா காலேஜில் போய் கால் வைக்க முடியாது. ஹையர் செகண்டரி முடிச்சிட்டிங்களா? முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்துகிற இந்த டெஸ்ட் எழுதுங்க. இதில் என்ன ஸ்கோர் வாங்குறீங்க அந்த ஸ்கோரை அந்த கல்லூரிக்கே அனுப்பிடுவாங்களாம், அந்த பல்கலைக்கழகத்துக்கே அனுப்பிடுவாங்களாம். அப்போ அந்த கல்லூரி பல்கலைக்கழகம் உங்களுக்கு சீட்டு கொடுக்கும். ஸோ கல்லூரியோ பல்கலைக்கழகமோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தீர்மானிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் தீர்மானிச்சு கொடுக்குறாங்க? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தீர்மானிச்சு கொடுக்கு. இதுவும் தேசிய அளவில் நடத்தக்கூடிய தேசிய அளவில் போல, ஆமாம், நீட்டு போல தேசிய அளவில். அப்போது இப்போ பிஏ படிச்சுட்டு இருக்கான், பிகாம் படிச்சுட்டு இருக்கான், பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அத்துணை பேரும் கூட இனி வருங்காலத்தில் ஒரு நேஷனல் டெஸ்ட் எழுதாமல் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், தொடக்க கல்வியில் இருந்து கற்றல் வாய்ப்பை சமமாக கொடுத்துருக்குறீங்களான்றது தான். ஒரு வகுப்புக்கு ஒரு டீச்சர், ஒரு பாடத்துக்கு ஒரு டீச்சர் தொடக்க வகுப்புலேருந்து கொடுத்துருக்கீங்களா? எல்லா பள்ளியிலையும் கற்றல் வாய்ப்பு சமமாக இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி கற்றல் வாய்ப்பை சமமாக கொடுக்காமல் கற்றல் திறன் வெளிப்பாடு மாத்திரம் சமமாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதுன்றது எப்படி வந்து நியாயம்? அப்போ இங்கேருந்து தானே அதை தொடங்கணும். இந்தியாவுடைய கல்விக்குழுக்கள் அனைத்தும் அதைத்தானே வலியுறுத்தியிருக்கு. கோத்தாரி கல்விக்குழு பொதுப்பள்ளி முறைமையை சொல்லியிருக்கு. 1968 ஆவணம் பொதுப்பள்ளி முறைமையை சொல்லுது. ஆனால் மும்மொழி கொள்கையை பேசும்போது 1968 ஆவணத்தை பேசுகிறீங்க, ஆனால் 1968 ஆவணத்தில் இருக்க பொதுப்பள்ளி முறைமையை பற்றி பேச மாட்டேன்றீங்க. பொதுப்பள்ளி முறைமை என்பது என்ன? கற்றல் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக உருவாக்கி கொடுப்பது. எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனாலும் ஒரு பள்ளிக்கூடத்தில் என்னென்ன இருக்கணுமோ அது அனைத்தும் இருக்கணும். அதை தனியாரால் செய்ய முடியாது. எனவே இதை அரசு தான் செய்யணும். அப்படி தான் உலகத்தில் இருக்க எல்லா இன்னும் எந்த நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாலும் வளர்ச்சிக்கு பின்னாடி என்ன? ஒரு சமூகம் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் சுற்றுச்சூழலை பாதிப்பதை போல ஒரு தொழிற்சாலையை நீங்கள் கட்ட முடியாது. வேஸ்ட் டிஸ்போசல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த சிப்ஸு, இந்த இ சிப்ஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ண முடியுமா? முடியாது. கப்பலில் ஏற்றி அனுப்பிடுறான். தன்னுடைய நாட்டுக்குள்ளே சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது அப்படின்றது அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வு எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்குறேன். கல்வியினால் தான் வந்தது. அந்த அந்த கல்வி எப்படி கொடுக்கப்பட்டது? அரசால் கொடுக்கப்பட்டது. முதலாளித்துவ நாடு தான், முதலாளித்துவ பொருளாதாரத்தை கொண்ட நாடு தான். ஆனால் அந்த நாடு மக்களிடம் வரியை வசூல் பண்ணி எல்லா மக்களுக்கும் கல்வியை கொடுக்குற பொறுப்பை எடுத்துக்கிச்சே. அப்போ அந்த கல்வி கொடுக்குற பொறுப்பை ஏற்றுக்கொள் என்பது தானே சுதந்திரத்துக்கு முன்னாடி ஜோதிரா புலேல தொடங்கி உங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதுனதுலேருந்து எல்லோருமே அதை தானே சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அதைத்தானே வலியுறுத்தினார். அதை தானே காமராஜர் செய்து காட்டினார். இங்கே அயோத்திதாச பண்டிதர் தமிழ்நாட்டில் ஆல்காட்டோட சேர்ந்த ஆல்காட் மெமோரியல் தொடங்கலையா? கேரளாவில் ஐயங்காளி அதற்கான போராட்டத்தை நடத்தலையா? உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு இந்தியாவில் பல பாகத்திலிருந்தும் பலரும் வந்து கல்வி கொடு, அரசு கல்வி கொடு என்கின்ற போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அயோத்திதாச பண்டிதர், ஐயங்காளி, தந்தை பெரியார், ஜோதிராவ் பூலே இவர்கள் யார் சொன்னதையும் எப்போவுமே நான் கேட்க மாட்டேன்னா இந்த சமூகம் எப்படி தான் மேம்படுறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன? சமமான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது. அப்போ அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. அதன் மீது தான் சத்தியம் எடுத்துக்கிறீங்க. அப்போது அரசமைப்பு சட்டத்தில் சொன்னதை கூட நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அது எப்படி? இந்த நேரத்தில் தான் அப்போ இவர்கள் யாருக்காக எழுதுகிறாங்கன்ற கேள்வி வரும். இப்போ அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் இல்லை, எனக்கு வந்து சமமான கற்றல் வாய்ப்பை கொடுக்கல, ஆனால் ஒரு பெஞ்ச் மார்க்கை மட்டும் தீர்மானிக்கிறீங்க. இந்த பெஞ்ச் மூணாம் கிளாஸ் படிச்சிட்டியா ஒரு பெஞ்ச் மார்க், அஞ்சாம் கிளாஸ்க்கு ஒரு பெஞ்ச், இதெல்லாம் எந்த பெஞ்ச் மார்க்? நேஷனல் லெவல் பெஞ்ச் மார்க். இந்த அடவுகள்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. அங்கங்கே டெஸ்ட்டான் சென்சஸ் டெஸ்ட்டான் யாருக்கு? மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு, அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு அங்கங்கே டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஏன் டெய்லி டெஸ்ட் பண்ண மாட்டிங்களா?
ஒரு குழந்தைக்கு நேற்று வரைக்கும் புக்கு எடுக்கவே தெரியல, இன்றைக்கி புக்கு எடுக்குது, புக்கை திறக்க மாட்டேங்குது, இன்றைக்கி புக்கை திறக்குது. இன்றைக்கி முதல்ல டீச்சர் இது என்னன்னு கேட்குது, நேற்று வரைக்கும் சந்தேகமே கேட்காது குழந்தை, இன்றைக்கி சந்தேகம். இதுதானே வளர்ச்சி. கண்டிப்பாக நேற்று வரைக்கும் வந்து பேனாவை தொடவே இல்லை, பென்சிலை தொடவே இல்லை, சாக் பீஸ் எடுக்கவே இல்லை, இன்றைக்கி அந்த குழந்தை சாக் பீஸ் எடுத்துக்கிருக்குது. வளர்ச்சி அதுதான் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு எப்போ இருந்து வரணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுலேருந்தே இருக்கணும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 3 வயசுக்கு அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணுவேன், உனக்கு வந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணுவேன், வரலன்னா என்ன, வரல நிறுத்திடுவியா, 5 வயசுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுவேன் திரும்பவும், இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு அப்படின்னா, அது எப்படி அது வந்து ஒரு 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைய நீங்கள் எந்த அளவு வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட், இது எல்லாமே இங்கே அப்போ சமமான வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், ஆனால் வெளிப்பாடு மட்டும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்புடையதா என்கின்ற ஆரோக்கியமான வாதத்தை வைக்கணும். சமமான கற்றல் வாய்ப்பு கொடு, அரசாங்கமே பள்ளியை நடத்து, தனியாரை நடத்த விடாத, எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடு என்பது இந்திய மக்களுடைய கோரிக்கையா இல்லையா? இந்திய மக்களுக்கு அப்படி ஒரு கோரிக்கையே கிடையாதா? அரசாங்கம் நடத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? இன்னைக்கு தனியார் பள்ளியில் கொண்டு போய் பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க, பெற்றோர்கள் வயிறெறிஞ்சு கட்டுறாங்க, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், கடன் வாங்கி கட்டுறாங்க, முடியல, தான் சாப்பிடாம இருந்து பணத்தை சேர்த்து குழந்தைய கொண்டு போய் ஃபீஸ் கட்டுறாங்க. அப்பா அம்மா திருமணத்துக்கு எடுத்த புடவை, திருமணத்துக்கு எடுத்த சூட்டு, அதுதான் பெஸ்ட் சூட்டு, அதை மட்டும்தான் என்ன செய்வாங்க, விழாக்கு போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனக்கு என்று புதிய ஆடை எடுக்கல, இருக்கிற ஆடையே அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக? கிடைக்கிற சம்பளம் எவ்வளவாக இருந்தாலும் சேர்த்து சேர்த்து ஸ்கூலுக்கு ஃபீஸாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொடுமையை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்கவே இல்லையா? அப்ப இந்த குடும்பத்திலிருந்து கேட்கிறாங்களே கட்டணமில்லா கல்வியை கொடுன்னு சொல்றது வந்து அநியாயமா? அது கேட்கக்கூடாதா? அல்லது புதிய கல்விக் கொள்கையில் அப்படி ஒரு விஷயம் வேணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? அது ஏன் இந்த கல்வி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் சந்தையிடம் ஒப்படைக்கிற சூழ்ச்சி இங்கே இருக்கு. அப்ப சந்தையிடம் ஒப்படைக்கிற சூழ்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா WTO தான் நமக்கு வந்து அச்சத்தை கொடுக்குது, உலக வர்த்தக அமைப்பு. அப்போ உலக வர்த்தக அமைப்பின் கீழே சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தம், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ், அதில் சாப்டர் 15 எடுத்து பாருங்க, கேட்ஸ் அக்ரிமெண்ட்ல சாப்டர் 15 அவங்க என்ன சொல்றாங்க, சப்சிடி இஸ் டிசார்டிவ்ன்றாங்க, ஊடு செய்யும். எதுக்கு? சந்தைக்கு. சந்தைக்கு மானியம் என்பது சிக்கல், அப்ப மானியமே இருக்கக்கூடாது. அப்ப கேட்ஸ் படி அரசு நிறுவனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேஷனல் என்டிட்டி எதுன்னு கேட்டா மோனோபாலியா இருந்தா தான், அதாவது அரசு மட்டும் நடத்தினாதான், அரசு நடத்தாம தனியாரம் இருக்குன்னு சொன்னா அது மோனோபாலி கிடையாது, அப்ப நேஷனல் என்டிட்டி கிடையாது. அப்போ அரசும் ஒண்ணுதான், தனியாரும் ஒண்ணுதான். அப்போ அரசு பள்ளி நடத்தினாலும் அரசு கல்லூரி நடத்தினாலும் அதுக்கு பேர் சர்வீஸ் ப்ரொவைடர் தான், தனியார் நடத்தினாலும் சர்வீஸ் ப்ரொவைடர், ரெண்டு பேரையும் ஒன்னா கருதுன்னு சொல்லுது. யார் சொல்றது? கேட்ஸ் சொல்லுது. இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றாங்க, நாங்கள் அரசு கல்லூரியையும் தனியார் கல்லூரியும் சமமாக நடத்துவோம், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னதான். அது எப்படின்னு கேட்கறேன் நான், சென்னை பல்கலைக்கழகம் எப்படி வந்து ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு இணைன்னு சொல்லுவேன், சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இருக்கிற கம்பீரம் என்ன, 5000 ரூபா கட்டி நான் பிஎஸ்சி பண்ண முடியும் சென்னை பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் சோறே சாப்பிட முடியாதவங்க, வறுமையில் இருக்கக்கூடியவங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி அவங்க முட்டி மோதி பிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பிஎஸ்சி உலகம் தர வாய்ந்த பிஹெச்டியாக இருக்குது. எப்படி இப்படி மாணவர்களை படிக்க வைக்கிற ஒரு கல்லூரி ஒரு வர்த்தக ரீதியாக மாணவரிடம் பணத்தை வாங்கி மாணவர்கள் கட்டுற பணத்தில் தான் டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க முடியும், எனவே டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மாணவர்கிட்ட என்ன வாங்கணும், பணத்தை வாங்கணும். பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னால் யார்கிட்ட பணம், மாணவன்கிட்ட இருந்து பணம். அப்போ ஒவ்வொரு செலவுக்கும் பணம் உங்ககிட்ட வாங்கி தான் பண்ணணும்னா அதுக்கு பேர் வர்த்தகம் இல்லையா? அதை நான் சொல்லலை, 1920களில் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, மும்பை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சொல்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு பட்டியலே போடுறாரு, என்ன பட்டியல் போடுறாருன்னா பள்ளிக்கூடத்தில் ஆகிற செலவில் இவ்வளவு பர்சன்டேஜ் குழந்தை கட்டுற ஃபீஸ்லேருந்து வருது. அந்த ஆவணத்தை எடுத்து படித்து பாருங்க, அவரோட கலெக்டட் ஒர்க்ஸில் இருக்குது. உயர்நிலை பள்ளியில் ஆசிரியருக்கு மற்ற செலவுகள் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, அதில் இவ்வளவு சதவீதம் மாணவர்கள் கட்டுற கட்டணத்திலேருந்து வருது. கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு வரும் பொழுது நீங்கள் செய்கிற செலவில் இவ்வளவு சதவீதம் மாணவர்களுடைய கட்டணத்திலேருந்து வருகிறது. திஸ் இஸ் கால்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்ன்றார் டாக்டர் அம்பேத்கர். நான் சொல்லலை, யார் இருக்கும்போது சொல்றார், பிரிட்டிஷ் காரனை பார்த்து சொல்றார், பிரிட்டிஷ் அரசு தான் இங்கே இருந்தது, வெள்ளக்காரர் தான், காலனி ஆதிக்கம்,
டேய், நீ மாணவன் கற்ற ஃபீஸில் தான் நீ கல்லூரி நடத்துகிற, மாணவர் கற்ற ஃபீஸில் தான் நீ ஸ்கூல் நடத்துகிறன்னா அதுக்கு பேர் வியாபாரன்றார். அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். கல்வி அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் சுதந்திர போராட்ட தியாகியோட கனவு. பகத்சிங்கோட நினைவு நாளையோ பகத்சிங்கினுடைய பிறந்த நாளையோ நான் போயிட்டு சிலைக்கோ அதை இடத்துக்கோ போய் அஞ்சலி செலுத்தி விட்டால் முடிஞ்சு போனதா? அந்த தியாகத்திற்கு ஒரு பலன் வேண்டாமா? அடுத்த தலைமுறைக்கான கல்வியை உத்தரவாதப்படுத்த வேண்டாமா? ஆனால் அதை பற்றி பேசாமல் நீங்கள் கேட்ஸ் ஒப்பந்தத்தில் கேட்டிருக்க லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. அவன் என்ன சொல்கிறான்? சப்சிடி நீ கொடுக்கக்கூடாதுன்றான், மானியத்தை நீ கொடுக்கக்கூடாது. எப்படி, எது, என்ன என்ன அதுக்கு நோக்கம் என்ன? இப்போது எம்பிபிஎஸ் இருக்குது, தனியார் பள்ளியில் படிக்கிறாங்களோ எங்கே படிக்கிறாங்களோ, ஆனால் கல்லூரின்னு வந்தால் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? அரசு கல்லூரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிறவங்க அத்தனை பேர் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க தான், 100,000 கட்டுனாலும் கட்டுவாங்க. ஆனால் எந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கிறாங்க? அரசு கல்லூரி தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசு கல்லூரியில் ஃபீஸ் எவ்வளவு? 23,500. அப்போ கீழே வர மார்க் கீழே வர 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 பொருளாதாரத்திலையும் நலிந்திருக்கிறவன் தான் போயிடுறான். அப்போ பொருளாதாரத்திலையும் நலிந்திருக்கான், மார்க்லையும் கம்மியாக இருக்கான். அப்போ தனியார் கல்லூரி நடத்தினா யார் வருவாங்க? பொருளாதாரத்தில் நலிந்து மார்க்கில் கம்மியாக இருக்கிறோம். அப்போது நீங்கள் கல்லூரி நடத்துகிறீங்க, 23,000 நடத்துகிறீங்கன்னா நீங்கள் சப்சிடி கொடுக்குறீங்க. குழந்தைகிட்ட இருக்கிற ஃபீஸ் வாங்கி மட்டும் உங்கள் கல்லூரிக்கு உண்டான செலவை நீங்கள் ஈடுகட்டலை, அதுதான் சப்சிடி. அப்போ கவர்மெண்ட் சப்சிடியில் கவர்மெண்ட் காலேஜ் நடக்குது. இப்போ டபிள்யூடிஓ கேட் சொல்லுது என்னன்னா, நீங்கள் அப்படி காலேஜ் நடத்துனீங்கன்னா, நீங்கள் நடத்தும்போது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா துட்டு கட்டுறவங்களாம் உங்கள் காலேஜுக்குள்ள போயிடுறான். அப்போ என்கிட்ட வரமாட்டாங்களே. அப்போ என்கிட்ட வரணும்னா என்ன செய்யணும்? உங்க காலேஜ் எங்க காலேஜ் ஒன்றா இருக்கணும். அப்போ ரெண்டுமே செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆக்கு. அப்போ ரெண்டுமே செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆக்குன்னு ஒற்றை வரையில் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. அதுதான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எமினன்ஸ் கிடையாதான்னு நான் கேட்குறேன். சென்னை பல்கலைக்கழகம் இஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். சி வி ராமனை உருவாக்கிய கல்லூரி பல்கலைக்கழகம், சிவை தாமோதர பிள்ளை, முத்துலட்சுமி ரெட்டி இவர்களை எல்லாம் உருவாக்கின பல்கலைக்கழகம், இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். இனிமேல் தான் அது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆகணுமான்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆக்கிறதுல சூழ்ச்சி என்ன? இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் ஆச்சுன்னா இனிமேல ஃபீஸை காலேஜ் தீர்மானிச்சுக்கும், கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யூனிவர்சிட்டியை தீர்மானிச்சுக்கும். சம்பளம் யூஜிசி ஸ்கேல் இப்போ சொல்கிறீங்கல்ல, இனிமேல் அப்படி கிடையாது. பல்கலைக்கழகமே சம்பளம் கொடுத்துக்கலாம். அப்போ இனிமேல் நடத்துகிற கோர்ஸ் எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸாக இருக்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீஸ் வாங்க. இப்போவே அது ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5 காலத்தில் பல கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில், அரசு பல்கலைக்கழகங்களில் புதுசாக தொடங்குகிற கோர்ஸ் எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸாக தான் தொடங்கியிருக்கிறாங்க. அப்போது அதை உறுதிப்படுத்துகிற ஏற்பாடு தான் இங்கே இருக்கிறது. அப்போது நிதி மூலதனத்தை கொண்டு வந்து இங்கே போடுறவன், நான் கல்லூரி நடத்தினா எனக்கு சம ஆடுகளம் வேண்டும்னு கேட்குறானே, அந்த சம ஆடுகளத்தை உருவாக்குவது தான் இங்கே வேலையாக இருக்கே தவிர, இங்கே வந்து மக்களுக்கான ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லை. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்லணும்னா, கல்வியில் இன்புட் மெத்தேடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் உலகம் முழுக்க பின்பற்றப்படுது. ஆனால் சந்தையில் இன்புட் மெத்தேடுக்கு வேலை கிடையாது. சரியா, இந்த இன்புட் மெத்தடில் என்னன்னு கேட்டால், ஒரு பள்ளியில் 1,000 மாணவர்கள் ஒரு பேட்சில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1வகுப்புலேருந்து 10வகுப்பு வரைக்கும் ஒரு படிக்கிறாங்க. அப்போது 1வகுப்பில் வந்து ஒரு 100 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 10 கழித்து இந்த 1வகுப்பு பிள்ளைங்க 10வகுப்புக்கு வரப்போகிறாங்க, அப்புறம் 12வகுப்புக்கு வரப்போகிறாங்க. இந்த 100 பிள்ளை 12 இந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. ஓகே, அந்த பேட்ச், அந்த 100 பிள்ளையில் யாரோ ஒரு பிள்ளை தான், யாராக இருக்கும், சி வி ராமனாக இருக்கலாம், யாரோ ஒரு புள்ள அம்பேத்காராக இருக்கலாம், யாரோ ஒரு புள்ள பெரியாராக இருக்கலாம், யாரோ ஒரு புள்ள ஐயங்காளியாக இருக்கலாம், சமூக விடுதலைக்காக பாடுபடுறவங்க அல்லது விஞ்ஞான வளர்ச்சிக்காக பாடுபடுறவங்க இப்படின்னு இருக்கலாம். அவர்களுடைய சேவை இருக்கு இல்லைங்களா, அது உலகம் முழுக்க பயன்படுது. அப்போது அவர்கள் உலகம் முழுக்க புகழ் பெறுகிறார்கள், அவர்களுடைய பயன்பாட்டை உலகம் முழுக்க அடையுது. அப்போ தான் என்ன தேடாரும், இவன் எந்த பள்ளியில் படித்தான்னு தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ சி வி ராமன் நோபல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சி வி ராமன் படித்த ஸ்கூலை தேடிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க. சி வி ராம் சீனிவாச ராமானுஜம் லண்டனில் போயிட்டு கணிதத்தை நீ ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சீனிவாச ராமானுஜம் எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு நீங்கள் கேள்வி எழுப்ப போகிறீங்க. அப்துல் கலாம் ஒரு பெரிய ஸ்காலர்னு உலகம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அப்துல் கலாம் படித்த ராமேஸ்வரம் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அப்போது கெஸ்டேஷன் பீரியட், அதாவது நீங்கள் பிரபலம் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு கேட்டால், 25 ஆகலாம், 30 ஆகலாம், 40 ஆகலாம். இன்புட் நான் பார்த்தா மாணவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என் மாணவர்கள் பல துறைகளிலும் போய் அவங்க சேவை செய்துக்கிட்டே இருந்தாங்க. எந்த சேவை அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த சேவை அங்கீகரிக்கப்பட என் பள்ளியோ கல்லூரியோ பல்கலைக்கழகமோ பிரபலம் அடைகிறது. இது இன்புட் மெத்தட். இது வந்து கல்வியை கல்வியாக பார்க்குறவங்க, கல்வியை சேவையாக பார்க்குறவங்க செய்யக்கூடியது. ஆனால் இந்த ஆவணம்
அவுட்புட் மெத்தட் பார்க்குது. இந்த அவுட்புட் மெத்தட் என்னன்னு கேட்டால், நம்ம தனியார் பள்ளிக்கூடம் தான், தனியார் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு 25 வருஷம் காத்துக்கிட்டு இருப்பாங்களா பிளபல் மண்டியத்துக்கு, உனக்கு என்ன வேணும், மார்க் வேணாம், நான் மார்க் வாங்கி தரேன், உட்காரு, 10 வாட்டி இந்த கேள்விக்கான பதிலப்படி, 11 வாட்டி டெஸ்ட் எழுது, முடியலையா இன்னும் 100 வாட்டி இம்போசிஷன் எழுது, மொத்தத்தில் 100க்கு 100 அட்வர்டைஸ் பண்ணு, அடுத்த வருஷம் 100 பையன் சேர்ந்தது 200 பையன் சேரு. இதுதான் அவுட்புட் மெத்தட். பிரபலமான இடத்துலேயே பசங்க சேர்க்க வைக்கிறது. ஆமாம், அவுட்புட் மெத்தட், எவ்வளோ மார்க் எடுக்க வச்சேன், அவுட்புட் மெத்தட், எவ்வளோ மார்க் எடுக்க வச்சேன், வேலைவாய்ப்பு ஸ்கில் எவ்வளோ கொடுத்தேன், அவுட்புட் மெத்தட், அவுட்புட்டை காட்டினா தான் நான் மார்க்கெட்டில் நிற்க முடியும். அப்போ இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக அவுட்புட் மெத்தடை தான் பேசுகிறாங்களே தவிர இன்புட் மெத்தடை பற்றி பேசுகிறேன். எவ்வளோ லைப்ரரி கொடுக்குறீங்க, எத்தனை நூலகர்கள் கொடுக்குறீங்க, எந்த மாதிரி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படி கிடையாது, அவுட்புட்டை வச்சு தான். நீ நல்லா அவுட்புட் கொடு, 100க்கு 100 மார்க் கொடு, உனக்கு ஒரு கூட ஒரு டீச்சர் தரேன். நீ 100க்கு 100 மார்க் கொடு, உனக்கு லைப்ரரி கொடுக்க, அவுட்புட்டை வச்சு தான் உனக்கு டெவலப்மெண்ட்டை தவிர இன்புட்டை வச்சு கிடையாது. இது மார்க்கெட் கான்செப்ட், இது சந்தை. இந்த சந்தையை வருகின்ற போது தான் இது உலக வர்த்தக அமைப்பின் கீழ் வரக்கூடிய நிதி மூலதனத்தை கொண்டு வரக்கூடிய பன்னாட்டு முதலாளிகள் அவர்களுடைய லாப வேட்கைக்கு இது பயன்பட்டிருக்கா, அதற்கான ஒரு ஆவணமாக இருக்கிறதா என்ற ஆபத்தை நம்ம பார்க்குறோம்.